நேரம் நண்பர்கள் 12 மணி. நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை இதழியல் கல்லூரியின் மதிய நேர செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் ஜார்ஜ் வாஷிங்டன், வாசிப்பது காயத்ரி காலிநாதன், நான் கணேசமூர்த்தி சசீந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். மின்சார கட்டணத்துடன் சமூக பாதுகாப்பு வரியை சேர்க்க மின்சார அமைச்சர் தீர்மானித்துள்ளது. அடுத்த மாதத்திற்குள் இறக்குமதி தடைகள் நீக்கப்படும் என பதில் நிதி அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவிப்பு. பாகிஸ்தானில் உள்ள இரு மசூதிகளில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 52 பேர் உயிரிழப்பு. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நேபாள கிரிக்கெட் அணி 3 உலக சாதனை. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவை தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை மின்சார தனியார் நிறுவனத்தின் மின்சார கட்டணத்துடன் 2.5% சமூக பாதுகாப்பு வரியை சேர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மின்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ் அதிகரிப்பு இம்மாதம் முதல் அமலுக்கு வரும் எனவும், அடுத்த மாதம் வாடிக்கையாளர் பெறும் மின் கட்டண பட்டியலில் புதிய வரியும் உள்ளடக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார சபையால் வழங்கப்படும் மின்சார கட்டண பட்டியல்களில் குறித்த வரி இதற்கு முன்னர் இருந்தே சேர்க்கப்பட்டிருந்த நிலையில், சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரிச்சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடு காரணமாக அது இலங்கை தனியார் நிறுவனத்தின் மின்சார பட்டியல்களில் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வாகனங்கள் தவிர்த்த ஏனைய இறக்குமதி தடைகள் அடுத்த மாதத்திற்குள் நீக்கப்படும் என பதில் நிதி அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எதிர்பார்த்த அளவு பொருளாதார வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்ததன் பின்னர் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். நாட்டின் அந்நிய செலவானியின் கையிருப்பை கருத்தில் கொண்டே இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. அத்துடன் தற்போதைய நிலைமையில் வாகனங்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்துவதற்கான சந்தர்ப்பம் இல்லை எனவும், எதிர்வரும் காலப்பகுதியில் அந்நிய செலவானியின் கையிருப்பின் அடிப்படையில் வாகனங்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் எனவும் பதில் நிதியமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்து வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தானில் வெவ்வேறு இடங்களில் உள்ள இரு மசூதிகளில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குண்டுவெடிப்பில் 52 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலியானோர் எண்ணிக்கை மேலும் உயரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கோர சம்பவத்தில் பலியானவர்களுக்கு பாகிஸ்தானின் இடைக்கால பிரதமர் அன்வருல் ஹக் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். இதனால் பாகிஸ்தானில் 3 துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நேபாளம் மற்றும் மங்கோலியா அணிகளுக்கிடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் நேபாள அணி 3 உலக சாதனைகள் படைத்துள்ளது. சீனாவில் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 20-20 கிரிக்கெட் போட்டியில் நேபாள அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 314 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இது ஒரு அணி பெற்ற அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறித்த போட்டியில் நேபாள வீரர் திரிபேந்திர சிங் 9 பந்துகளில் அதிவேக அரைசதம் அடித்து மற்றொரு உலக சாதனை படைத்தார். அத்துடன் அணியின் மற்றொரு வீரரான குஷல் மல்லா 34 பந்துகளில் சதம் அடித்து மேலும் ஒரு உலக சாதனை படைத்தார். தொடர்பான வானிலை அறிக்கை. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுக தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காரி மாத்தறை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40-45 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் 8:00 மணி பிரதான செய்தி அறிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.